Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உச்சரிப்புகள் நம்ம கத்துட்டு இருக்கோம். சோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நிறைய உச்சரிப்புகள் தான் மற்ற எழுத்துக்களோட சேரும் போது என்ன மாதிரி சவுண்ட் வருது, இந்த மாதிரி ரிவிஷன் லெசனாவும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இதோட சவுண்ட்ஸை நீங்க ஈஸியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் வந்து டிஹெச். சோ இது அதிகமா நம்ம வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த டிஹெச் அப்படின்றதோட சவுண்ட் வந்து இத் இத் அப்படிங்கிற சவுண்டு. இது வவல்ஸோட சேரும் போது என்ன மாதிரி சவுண்ட்ஸ் வருது, அதே மாதிரி ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல வரும்போது சவுண்ட்ஸும் வார்த்தையோட கடைசியில வரும்போது என்ன மாதிரி சவுண்ட்ஸ்ல முடியுது அப்படின்றத தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க டிஹெச்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஒரு மூணு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் வந்து ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த டிஹெச் வந்து எப்படி சவுண்டு மாறுது அப்படின்றதும், வார்த்தையோட கடைசியில வரும்போது எப்படி சவுண்ட் இருக்கு அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கும் மறக்காம அப்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிஹெச்க்கு அப்புறம் நான் ஒரு டேஷ் கொடுத்துருப்பேன். இந்த டேஷ்ல என்ன அப்படின்னா வவல்ஸ். ஓகே, டிஹெச்க்கு அப்புறம் வவல் எழுத்து ஏஇஐஓயு, இதுல எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இதோட சவுண்டு நம்ம இத்து அப்படின்னு படிக்க மாட்டோம். ஏன்னா அந்த இத்து கூட என்ன ஆகும் அப்படின்னா இங்க பக்கத்துல வரக்கூடிய வவலோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டும் சேர்ந்து தான் நம்ம படிக்கணும். உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா படிக்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஏ ஏ வந்து வருது அப்படின்னா ஏக்கு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்ட்னா ட அப்படின்ற சவுண்டு. இதே ஈக்கு வந்து ஈன்ற சவுண்ட் வச்சுக்கோங்க, இது ஈ தி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மாறி வரும். எப்போனா இந்த டிஹெச்க்கு அடுத்ததே ஒரு வவல் வரும்போது அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து டிஹெச்க்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் எழுத்து வருது, அதுக்கு அடுத்தது வவல் எழுத்து வருது. கான்சனன்ட் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கான்சனன்ட் வேணாலும் இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு வவல் எழுத்து வருது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டிஹெச் வந்து இத்தன்ற சவுண்டோட அப்படியே நின்றோம். அடுத்து இருக்க இந்த கான்சனண்ட்டும் இந்த வவலும் சேர்ந்து தான் பிளெண்ட் ஆகி படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டிஹெச் அடுத்தது ஆர் இருக்கு, அடுத்து வந்து வவல் எழுத்து ஓர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம படிக்கும் போது இந்த டிஹெச்சோட சவுண்டு இத்தன் தான் வச்சுக்கணும். இர் ஓ ரோ த்ரோ த்ரோ இர் ஓ ரோ அப்படின்ற சவுண்டும் இந்த இத்து சவுண்டு அப்படியே இத்துன்னே இருக்கும். இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து ஒரு வார்த்தையோட கடைசியில வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இத்துனே தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து MON TH மந்த் மந்த். ஸோ எதுல முடியுது, இத்துன்ற சவுண்ட்ல தான் முடியுது. அதே மாதிரி நீங்க இப்போ TEN டென் எத் டென்த்னு வச்சுக்கோங்க, இட்டு இட்டி டே இன் எத். ஸோ லாஸ்ட்ல வரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ இங்க எங்க மாறுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த டிஹெச்க்கு அடுத்ததே ஒரு வவல் எழுத்து வரும்போது இந்த டிஹெச்சோட சவுண்டையும் இந்த வவலோட சவுண்டையும் பிளெண்ட் பண்ணி படிக்கணும், சேர்த்து படிக்கணும். மற்ற இடங்கள்ல இத்து அந்த டிஹெச்சுக்கு என்ன சவுண்டோ அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் கீழே ஒன்று கொடுத்துருப்பேன், இதை பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா இப்போ இங்கே ஏக்கு லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அது இல்லாமல் நான் ஒரு ஸ்வாஷ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அ, அதாவது யூக்கு வந்து சவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அ அ அப்படின்ற சவுண்டு. ஸோ அதை தான் நம்ம ஷுவா சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆன்ற சவுண்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, இப்போ டிஹெச் ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து இ சவுண்டு வருதுன்னா இது இ தி 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 அப்படி படிப்போம். ஆனால் இதே ஷுவா சவுண்டு வந்துச்சுன்னா த தன்ற மாதிரி படிக்கணும். ஏன்னா இங்கே ஆ அப்படிங்கிற சவுண்டு இந்த உயிரெழுத்துக்கு வரனால அந்த ஷுவா சவுண்டு வரும்போது இது வந்து த இத்து தன்ற சவுண்டில் வரும். இதுவே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம எப்படி படிப்போம்னா தேர்ஸ்ட் தேர்ஸ்ட் அப்படின்னு படிப்போம். அப்போ இர் இஸ்ட் இஸ்ட்னு வந்துருச்சு. ஆனால் இதை தேர்னு சவுண்ட்ல படிக்கிறோம் இல்லையா, ஏன் தேர்ன்ற சவுண்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஐக்கு ஷுவா சவுண்ட் வந்திருக்கு, அதாவது அ அப்படிங்கிற சவுண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, அதை தான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லியிருக்கேன். இந்த சவுண்ட்ஸ் வரும்போது த அப்படின்ற சவுண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ இதை மட்டும் பேசிக்காக இதை டிஹெச்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து வந்து வவல்ஸோட வரும்போது என்ன மாதிரி சவுண்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது இத்து ஏ தே தே. ஸோ இங்க வந்து தட் இத் அட் தட் டேங்க் டேங்க். ஓகே, அதே மாதிரி டிஹெச்இ. ஸோ இங்க வந்து இந்த காம்பினேஷன் பார்த்துக்கோங்க, டிஹெச்இஆர் இங்க எல்லாமே த த த அந்த சவுண்ட் வரும்.
தர் தர் அந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓகே, இந்த காம்பினேஷன்ல வந்து கடைசியில ஆறுல முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு வந்து தேர்ன்ற சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ம தர் மதர் ஃபாதர் போதர். ஓகே, ஸோ இங்க வந்து டிஹெச் இ அதுக்கப்புறம் ஆர் இந்த காம்பினேஷன் வரும்போது இந்த டிஹெச்இக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும், த த சவுண்ட். ஓகே, அதே மாதிரி பாருங்க டிஹெச்இ வரும்போது தே இத்து ஏ சவுண்ட் வருது, தென் தெம் அந்த மாதிரி. அதே மாதிரி டிஹெச் ஐக்கு தி சவுண்டு, இங்க வந்து ஐக்கு இ சவுண்ட் வந்துச்சுன்னா இத்து இ தீன்ற சவுண்டு, திஸ் திக் திங்க் இதெல்லாமே இந்த தீன்ற சவுண்ட்ல வர்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஓக்கு வந்து ஓன்ற சவுண்டு, அப்போ ஓ இங்க ஓ யூ சேரும் போது ஓங்கிற சவுண்டு, அதாவது இந்த ஓக்கு யூக்கு சவுண்ட் இல்ல, ஓக்கு வந்து லாங் சவுண்ட் கொடுக்குறோம். அப்போ தோ தோட் தோட் தோஸ் தோட் தோஸ் இங்கெல்லாம் வந்து ஓங்கிற சவுண்ட் கொடுக்குறோம். ஓ தனியா வரும்போதும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் இருக்கு, ஓ டேஷ் இ ரூல். ஓகே, அப்படி வரும்போது இந்த இடத்துல எந்த கான்சனன்ட் வேணாலும் இருக்கலாம், இங்க வந்து ஓங்கிற சவுண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம டிஹெச்சோட வரும்போது லாங் சவுண்ட்ல படிக்கிறோம். அதே மாதிரி டிஹெச் யூ கூட அதிகமாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் உங்களுக்கு வந்து யூக்கு வந்து ஆ சவுண்டு தான் வரும், தண்டு தம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஹெச் வந்து இந்த கான்சனண்ட்டோட சேரும்போது எந்த மாதிரி பிளண்ட் சவுண்டுன்னு புரிஞ்சிருக்கும், எந்த இடத்துல வரும்போது என்ன சவுண்ட் கொடுக்குது. இப்போ ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது அடுத்து வவல் வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும், அடுத்து ஸ்டார்டிங்ல வருது ஒரு கான்சனன்ட் வந்து வவல் வந்தால் எப்படி படிக்கணும், அண்ட் வார்த்தையோட கடைசியில் வந்தால் எப்படி படிக்கணும், ஷுவா சவுண்ட்ல எப்படி படிக்கணும் அப்படின்றது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய லெசன்ஸ் நம்ம உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ரெகுலரா பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.